Jemmy Advanced Ayurveda, 124 years of Ayurvedic expertise at the click of a button. www.jemmy.in, phone number 904-302-0764, 78248-22522. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980 பாரதிய ஜனதா கட்சி துவங்குது. எத்தனை வருடங்கள் கழித்து இன்னி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மேலே மக்களுக்கு வந்திருக்கிற நம்பிக்கை பார்க்கும்போது நிச்சயமாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது தமிழகத்துலேயும் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு இல்லை சொல்லும்போது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியோடைய ஒரு ஃப்ளாக் நம்மளால் பார்க்க முடியுது, கொடி பார்க்க முடியுது. மக்களுக்கு வந்திருக்கிற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சி மேலே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கொடியேற்றுறதில் பாரதிய ஜனதா கட்சியோடைய ஒரு தொண்டராக நான் என்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆளுநரை திரும்ப பெறும் திமுக வந்து மக்களவையில் மாநிலங்களவையில் தொடர்ந்து வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, வெளிநடப்பெல்லாம் பண்ணுறாங்க மேடம், எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது வேலையை செய்யணும்னு காட்டணும் இல்லைங்க, அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும். சைபர் கிரைம் ஒரு ஆக்ஷன் எடுக்கட்டும், ஏன்னா அவர் பால் கனகராஜ் அவர்கள் வந்து வழக்கறிஞர், அவருக்கு லாஸ் தெரியும், எங்கே தவறு எங்கே சரின்னா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து அவர் புகார் கொடுத்துருக்கிறாருன்னா நிச்சயமாக ஒரு உண்மை இருக்குது, அதனால தான் அவர் புகார் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது சைபர் கிரைமில் வந்து விசாரணை பண்ணட்டும். கண்டிப்பாக அது கஷ்டமான விஷயம் தான், ஆனால் நீங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் வேலைகள் விலை வந்து உயர்ந்து போயிட்டே இருக்குது. இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும், புதுசு கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். க்ரூட் ஆயில் விலை வந்து கச்சா ஆயில் சொல்கிறோம், அதோடய விலை அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு வந்து இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு இந்த யுக்ரைன் வார்னால். ஸோ எதிர்கட்சியிலேருந்து உட்காந்துட்டு இது மட்டும்தான் ஒரு பிரச்சனையை வச்சுட்டு அவங்க போயிட்டுருக்கிறது தப்பு. நிச்சயமாக எந்த ஒரு கட்சி இருந்தாலும் எந்த ஒரு ஆளுங்கட்சி இருந்தாலும் டீசல் விலை கேஸ் இந்த விலை வந்து உயர்ந்து கூடாதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் உலகம் முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது உலகத்தில் எங்கேயுமே பேசலையே, அது என்ன இந்தியாவிலே மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க? ஏன் அப்புறம் உக்ரைன் வார கிடையாது இல்லைங்க, இந்த அளவுக்கு இல்லையே. நீங்க உக்ரைன் இல்ல க்ரூட் கம்மியாகும், ஏன்னா நீங்க அங்க மாறுதுன்னா இதை உடனே வந்து இங்க மாறணும்னு கிடையாது. எக்கனாமி சொல்லும்போது தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் வந்து படிச்சவங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எக்கனாமி நான் சொல்லும்போது இம்மிடியட்டா ஏறணும் இம்மிடியட்டா இறங்குறோம்னு கிடையாது. எக்கனாமி ரேட் உலகம் முழுவதும் எப்படி இருக்கு, வேற எங்கேயும் இறங்கி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. பல மடங்கு குறைவா இருக்குன்னா அங்க இருக்கிறது பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு நீங்க பாருங்க. பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருக்கு, தொகை எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு, எல்லாரும் மறந்துற விஷயம் ஒண்ணுதான், எல்லாரும் மறந்துருங்க. இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு, ஸ்ரீலங்காவோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு, நீங்க எக்கனாமி எப்படி பாக்குறீங்க, மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி தானே எக்கனாமியை நீங்க பாக்குறீங்க. அது எல்லாமே சரி பண்ணணுங்க, அதுக்கு தானே நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்காக வந்து இம்மீடியட்டாக வந்து இப்போ தான் இது வந்திருக்குங்கிறது கிடையாது, நம்ம காலங்காலமாக இது பார்த்துட்ருக்கோம். இன்னும் பெட்டராக எப்படி பண்ண முடியும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம், அதை தான் பார்த்துட்ருக்கோம். 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெங்காய விலை எவ்வளோங்க இருந்துங்க, இந்த தக்காளி விலை எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? சரிங்க, தக்காளிக்கும் பெட்ரோலுக்கும் ஒன்று தானா, தக்காளியும் பெட்ரோல் ஒன்று தானே. 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், எக்கனாமி இஸ் க்ரோயிங். இன்றைக்கி எந்த அளவுக்கு எக்கனாமி இஸ் க்ரோயிங் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. ஃபிஸ்கல் சொல்லும்போது எந்த அளவுக்கு இந்தியாவோட வந்து எக்ஸ்போர்ட் க்ரோத் எவ்வளோ ஆயிருக்கு, இந்த பிக்கெஸ்ட் எக்ஸ்போர்ட் க்ரோத் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். எல்லா வகையிலையும் வந்து ஸ்டார்ட் அப் சொல்லும்போது எந்த அளவுக்கு மக்கள் வெளியில் போகாமல் இந்தியாவிலே வந்து எல்லாமே நாங்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னா வெளியே போக வேண்டாம்னா இங்கே ஸ்டார்ட் அப் எவ்வளோ ஆயிருக்கு, எல்லாமே பிஸ்னஸ் ரீதியாக எவ்வளோ ப்ளஸ் ஆயிருக்கு, அது பார்க்காம ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா இருக்கு. நான் இல்லை சொல்லவே இல்லை, ரைட், இல்லை சொல்லவே இல்லை. வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் நான் சொல்கிறோம், அதுக்கு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் நான் சொல்கிறோம். ஆளுங்கட்சி அவங்க தான் அப்படிதான் போவாங்க. அதிமுக
சொத்து வரியை வந்து உயர்வு சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பு நாங்கள் தெரிய வைக்கிறோம். 8ஆம் தேதி அதுக்கான ஆர்ப்பாட்டம் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நம்ம பண்ணுறோம். அது எப்படிங்க இது எல்லாமே பெட்ரோல் டீசல் இதெல்லாம் சொல்கிறீங்க, அப்புறம் வந்து திமுக சார்பாக வந்து 100% 1800% மேலே இருந்தாக்கா நீங்கள் more than 150% நீங்கள் வந்து சார்ஜஸ் கொடுக்கணும், உங்களுடைய சொத்து வரி கட்டணும். இதுக்கு ஏன் யாருமே வந்து பேச மாட்டீங்க? அப்புறம் இது மட்டும் எப்படிங்க, இது இக்கனாமி, இது இக்கனாமி கிடையாதா? அப்போ அது அதனால தான் அவங்க பண்ணதுனால நாங்கள் 100 to 200 மாத்துறோம், அதில் அந்த தப்பே இல்லை, அவ்வளோதானுங்க, அவ்வளோதானுங்க. அவங்க 50 to 100 ஆக்குனாங்க, இவங்க 100 to 200 ஆக்குனாங்க, அதனால தான் தப்பே இல்லை. அதெல்லாம் அப்ப மத்திய அரசு, மத்திய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்கள், இது மத்திய அரசோட திட்டங்கள், மெதுவாக சொல்லுங்க, ரொம்ப சத்தம் போட்டு சொல்ல வேண்டாம். திமுக இருந்து அத்தனை நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள், இது வந்து மத்திய அரசோடைய திட்டங்கள், அதில் எடுத்துட்டு நாங்கள் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம்னா திமுக சொல்லுங்க. அப்போ மட்டும் இது எல்லாமே திமுக பண்ண வேலை என்ன சொல்கிறீங்க? எங்கே தப்பு நடக்குதுன்னு உடனே பாஜக சார்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. என்னங்க நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொல்லிட்டீங்க அராஜகம் அதிகமாயிட்டிருக்கேன், நீங்களே சொல்லுங்க, மக்கள் சொல்லிட்டாங்க. இல்லை நான் வந்து அவங்க எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே நான் என்ன சொன்னேன், 6 months உங்களுக்கு ஹனிமூன் பீரியட், அது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தான் பாஜக என்னால் பண்ண முடியும், எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து பாடம் புகட்ட முடியும், அதை நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம், கொடுத்துட்டும் இருப்போம். அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் தைரியமாக, எங்கள் நாங்கள் வந்து அவருக்கு எதிராக வந்து இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம், நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்கேன், தைரியம் தான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஸோ நாங்கள் வந்து தைரியமாக உண்மை மட்டும் பேசுகிறோம், அதனால தான் தைரியத்திலே நாங்கள் பேசிகிட்ருக்கோம். பொய் சொல்லும்போது தான் அதில் மழுப்பு இருக்கும், பொய் சொல்லும்போது தான் அது சுற்றி வலிச்சு பேசுவோம். எனக்கு ஜெயக்குமார் சொல்லுடைய ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கல, இல்ல நான் படிக்கல, நான் படிச்சதுக்கு அப்புறம் பதில் கொடுக்கறேன். வரட்டுங்க, ஒவ்வொரு தடவையும் எங்கே ஒரு பிரச்சனை வரும், ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணும் போது எங்கே ஒரு பிரச்சனை வரும். இதுக்கு முன்னாடி வந்து விவசாயிங்க பிரச்சனை சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஜெயிக்கவே ஜெயிக்காது சொன்னாங்க யூபியில். ஆனால் என்ன ஆச்சு, யூபிலையும் பிஜேபி ஜெயிச்சுட்டு வந்துச்சு, 5 மாநிலத்துலேயும் 4 மாநிலத்தில் பிஜேபி ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பேசுவாங்க, பேசுவாங்க, எதிர்கட்சியிலேருந்து எல்லாமே குரல் கொடுப்பாங்க, உண்மை இல்லாத விஷயத்துக்கு வந்து குரல் கொடுப்பாங்க. ஆனால் மக்கள் தான் முடிவு பண்ணணும், மக்கள் முடிவு எடுத்துகிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க, எப்படி பாஜக ஆட்சியில் இருக்கும்போது எங்களுக்கு நல்லது நடக்குது, அதனால தான் நாங்கள் பாஜக மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து வெற்றி பெற்று வச்சுட்டு நாங்கள் வந்து அவங்கள முன்னேறி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆர்ப்பாட்டம் நடக்குது, பதில் கொடுத்துட்டேன், பதில் கொடுத்துட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க. சரிங்க, அது யார் யார் பாக்குறாங்க, யார் பாக்குறாங்க சொல்லுங்க. டோல்கேட்ல வந்து டிஎம்கே தான, டிஎம்கே தானே சொன்னாங்க டோல்கேட் இருக்கும்னா, டிஎம்கே சொன்னாங்க ஹைவேஸ்ல வருது, ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதுக்கு இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன சொன்னாங்க, லெட்டர் கொடுக்கறது ஆமாங்க, மற்ற விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க, மற்ற விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாங்க, எங்கே அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வருமானம் வருதுன்னா அங்கே மட்டும் லெட்டர் கொடுக்குறாங்க. வாட் இஸ் திஸ், என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய மாநில நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறாரு, இதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்கள்.